Hi friends, welcome to Kappudu YouTube channel. Vanakkam. இந்த வீடியோ வந்து உடல் எடையை உடலை அலட்டி கொள்ளாமல் எப்படி குறைக்க போறோம் அப்படின்றத ஒரு டிப்ஸ் தர போற வீடியோ தான் அது. உடல் எடை அதிகரிச்சிருக்கு, ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படினா சொல்வாங்க. அது என்னன்றத ஒரு சின்ன இன்ட்ரோ. அதிக எடை இருந்தா ஓவர் வெயிட், உடல் பருமனா இருந்தா ஒபிசிட்டி. இது வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது மூலமா கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸை வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பிஎம்ஐ 25-30 இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஓவர் வெயிட், 30க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடல் பருமன், அதாவது நோய் வரத்துக்கு தேவையான எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இது இப்படி உங்களால் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு தனி வழி இருக்குது. அதாவது உங்கள் உயரத்தை சென்டிமீட்டரில் அளந்து அதை வந்து -101 கழிக்கும்போது, அதாவது உங்கள் உயரத்தை 101 கழிக்கும்போது என்ன கிடைக்குதோ அதை பாருங்கள். ஆக்சுவலாக உங்கள் ஹைட்டுக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ அதை பாருங்கள். இதை வந்து இதுதான் வந்து உங்கள் கூடுதல் எடை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். அந்த எடை இப்போ 4 கிலோ அதிகமாக இருக்குது, 5 கிலோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து குறைச்சா போதும். இதுக்காக பெரிய மெனக்கெடலாம் தேவையில்லை. இந்த சின்ன கால்குலேஷன் மூலமாக நீங்கள் ஓவர் வெயிட்டாக ஒபிசிட்டியா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அது எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம், ஓவர் வெயிட்டாக இருக்கட்டும் ஒபிசிட்டியாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் வந்து அதை வந்து குறைச்சி ஆகணும். அதுக்கு என்ன வழி, அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸு. இது டிப்ஸுன்னு சொல்லக்கூடாது, ரிமைண்டர். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அதை வந்து திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் முறையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள வந்து நைட் ஷிஃப்ட்ன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. அவங்க அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் போகிறவங்க தயவுசெய்து எண்ணெய் பண்டங்கள் சாப்பிடாதீங்க. அப்படி பசிக்கும்போது நீங்கள் வந்து பழங்கள் எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து உடம்பை ஒன்றும் பண்ணாது, டைஜஷன் இப்போ வந்து ப்ராப்பராக நடக்கும். பின்னிரவில் சாப்பிட்றது அப்படின்றத கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. அதாவது வந்து 8:30-9 அதுமாதிரி சாப்பிட்றது நல்லது. 11 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது வந்து உங்களுக்கு டயபெட்டிக் type 2 diabetic வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கணிப்புகள்லாம் வந்து சொல்கிறாங்க. அறிவியல் ஆராய்ச்சிலையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் பின்னிரவு சாப்பாடு வேண்டாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்க் வந்து எண்ணெயில் பொரித்த பண்டங்களை வந்து முழுமையாக தவிர்க்க பாருங்கள். இல்லை வந்து எப்பயாவது சமயம் சாப்பிட்ற தப்பு இல்லை, டெய்லி வந்து எண்ணெயில் பொரித்த பண்டம், அப்பளம், வடை, போண்டா அந்த மாதிரிலாம் தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அது வந்து ஒபிசிட்டிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிடுது. அதேமாரி ரீஹீட் பண்ணுற ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து திருப்பி யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆயில், அதை யூஸ் பண்ணி பண்ணுற பண்டங்கள் தொடவே தொடாதீங்க. அது வந்து கேன்சருக்கு உண்டான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துது. அதேமாரி வெள்ளை சர்க்கரையை வந்து டோட்டலாக தவிர்த்துருங்க. அது வந்து ஒரு கெமிக்கல் குவியல், அதனால் உடம்புக்கு எந்த பயனும் கிடையாது. வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துருங்க. எண்ணெயில் பொரித்த பண்டங்களை கூடுமான வரைக்கும் தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2-3 நாளைக்கு தேவையான அளவுக்கு சமையல் சாப்பாடெலாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் அதே கொடுப்பாங்க. சூடாக சாப்பிட்றது தாங்க வந்து நல்லது, அதுதான் வந்து மருத்துவ உலகமும் பரிந்துரைக்குது. திருப்பி வந்து ஒரு பண்டத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப கெடுதல். அதனால் வந்து முழுமையாக தவிர்த்துருங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் கூட சரி, டைஜஷன் உண்டான ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாகிடுது. அதனால் வந்து தயிர் மோரோ இதாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க. அது கூலிங் போன பிறகு யூஸ் பண்ணுங்கள். சாம்பார், ரசம் இதெல்லாம் எந்த பொருளையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிட்ற பழக்கத்தை வந்து நீங்கள் யாரும் என்கரேஜ் பண்ணிக்காதீங்க. அதை வந்து முழுமையாக தவிர்த்துருங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது முழுமையாக கவனமாக சாப்பிடுங்க. குழந்தைங்க கையில் ஃபோனை கொடுத்து சாதத்தை ஊட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களை வந்து இந்த வயசுலேயே ஃபோனை கொடுத்து அதை சமாதானப்படுத்துறதுக்கோசம் நீங்கள் ஃபோனை கொடுத்து சாதம் ஊட்டுவீங்க. அது அதுவே பழக்கமாகி ஒரு கட்டத்தில் ஃபோன் இல்லாமல் சாப்பிட முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து குழந்தைங்க தள்ளப்படுவாங்க. அதனால் வந்து அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் தான் கெட்டு போயிட்டீங்கன்னா குழந்தைங்களையும் கெடுத்துடாதீங்க. அதை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் சத்தான உணவு வந்து ரொம்ப அவசியங்க. அன்றாட உணவில் வந்து கீரை பழங்கள் இருக்கிறது வந்து உறுதி பண்ணிக்கோங்க. ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கணும். அதேமாரி வந்து 6 சுவையும் இருக்கணும். அது ஒரு சில பேர் சாத்தியப்படாது, மேக்ஸிமம் என்ன சாத்தியப்படுமோ அந்த 6 சுவையும் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். அதாவது தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுணும். நீங்கள் 10 மணிக்கு படுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 8 மணிக்கு சாப்பிட்டுணும். சாப்பிட்ட உடனே பெட்டுக்கு போகிற பழக்கம் ரொம்ப தவறு.
அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. சத்தான உணவு எடுத்துக்கோங்க. கீரை நிறையா சாப்பிடுங்க. பழங்கள் நிறையா சாப்பிடுங்க. பழங்களை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவாங்க, அதுமாதிரி சாப்பிடாதீங்க. அது வந்து தவறான வழிமுறை. பழங்களை சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிங்க. 7-8 மணி நேரம் உறக்கத்தை வந்து உறுதி பண்ணிக்கோங்க. நல்லா ஆழ்ந்த உறக்கமாக இருக்கணும், 7-8 hours. அப்போ தான் வந்து மறுநாள் வந்து உங்களால் பிரிஸ்காக இருக்க முடியும். அடுத்து சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், பசித்து புசி. ஆமாங்க, பசிக்கும் போது தான் சாப்பிட்ணும். அதாவது 1 மணி ஆயிடுச்சு, 1.5 மணி ஆயிடுச்சு, நான் டயத்துக்கு சாப்பிட்ருவேன், நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிலாம் வேண்டாம். பசிக்கும் போது சாப்பிடுங்க. அந்த சாப்பாட்டையும் அரை வயிறு சாப்பிடுங்க, மீதியை வந்து காலியாக விடுங்க. உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நொறுங்க தின்றால் 100 வயது. சாப்பாட்டை வந்து கவனமாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றத என்ஜாய் பண்ணி, டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணி, சாப்பாட்டில் வந்து கவனத்தை குவித்து, நீங்கள் வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது உமிழ்நீரை வந்து நீங்கள் கலந்து உள்ளே அனுப்புகிறீங்க. அந்த உமிழ்நீரும் சாப்பாடும் சேர்ந்து உள்ளே போகும்போது, அதாவது ஆஃப் ஆஃப் த ப்ராசஸ் வந்து டைஜஷன் ப்ராசஸ்ஸு வாயிலே முடிச்சிடுறீங்க, மீதி ஆஃப் ஆஃப் த ப்ராசஸ் வந்து வயிற்றில் போய் ஈஸியாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் முடியுது. டைஜஷன் தாங்க ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது கரெக்டாக நடந்ததுன்னு சொன்னால் நோய் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது நடைப்பயிற்சி. டாக்டர்ஸ் வந்து மாத்திரை எழுதும்போது ப்ரிஸ்கிரிப்ஷனில் வாக்கிங்னு எழுத மாட்டாங்க, அவ்வளோதான். அதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வலியுறுத்துறது வந்து நடைப்பயிற்சி தான். ஏன்னா நீங்கள் சிட்டிலையும் சரி, இப்போ பல்வேறு நீங்கள் பெரும்பாலான கிராமங்களில் பார்த்தா கூட எல்லாம் வந்து உட்காந்து தான் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் காரணமாக எல்லா நிறைய பேருக்கு வந்து சுகர் வருது. நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூட சுகர் வருது. அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு காரணம். நடைப்பயிற்சி பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், உடல் எடையும் குறையும். உங்களால் எப்போ முடியுமோ, காத்தால 10 மணி எழுந்துக்கிறீங்களா, 10-10:30 வாக்கிங் போங்க. நைட்டு வந்து 10 மணி தான் வீட்டுக்கு வர முடியுது அப்படின்றீங்களா, அதுக்கு மேலே ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. இந்த வாக்கிங் போகிறதுல ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், பிரிஸ்க் வாக். அதாவது ஓட்டத்துக்கும் நடைக்கும் இடைப்பட்டது. நல்லா பிரிஸ்க் வாக் பண்ணணும், ஸ்வெட் பண்ணணும். அது வந்து ரொம்ப அவசியம். அதாவது வானம் பார்த்து பூமி பார்த்து ஜாலியாக பாட்டு கேட்டுன்னு, அதை காதலை மாட்டின்னு பாட்டு கேட்டுன்னு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசின்னு போகிறது வந்து வாக்கிங் கிடையாது. அதெல்லாம் வந்து 70s 80s மேலே போகிறவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம். ஒரு 35-30 மேலே தாண்டிட்டாலே பிரிஸ்க் வாக் வந்து ரொம்ப அவசியமாகிடுது. 35 மேலே தாண்டிட்டாலே உப்பையும் சர்க்கரையையும் குறைச்சிக்கோங்க. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை மீண்டும் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இப்போ பார்க்க போகிறது தான் வந்து நமக்கு டிப்ஸு. அதாவது தண்ணீர் மூலமாக எப்படி வந்து உடல் எடையை குறைக்க முடியும், தண்ணி குடித்து எப்படி உடல் எடையை குறைக்கிறது. 3 1-liter பாட்டில், வாட்டர் பாட்டில் மேஜிக்னு பேர் வந்து மைண்டில் வச்சுங்க. 3 1-liter பாட்டில், அதை வந்து தண்ணி ஃபில் பண்ணி ஒரு நாளைக்கு 3 liter தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் உடல் எடை தானாக குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. நீங்கள் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி 1/4 liter தண்ணி, சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து தேவையான அளவு தண்ணி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாப்பிட்டு அரை மணி நேரம் முன்பு, சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் பின்பு. மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபோனில் கூட வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஞாபகம் இருக்காது, எப்படி எனக்கு வந்து நான் டைமுக்கு ஞாபகம் வச்சு சாப்பிட முடியும், குடிக்க முடியும் அப்படிலாம் கேட்கலாம். இதை வந்து வேறு வழி இல்லை. உடல் எடை, அதாவது எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் உடல் எடை குறையணும்னா இது வந்து ஒரு அடிப்படையான சமாச்சாரம். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி 1/4 liter தண்ணி, சாப்பிட்டு அரை மணி நேரம் பிறகு தேவையான அளவு தண்ணி. இந்த மாதிரி வந்து ஒரு 3 வாரங்கள் செஞ்சு பாருங்கள். 1.5-2 kg வந்து உடல் எடை குறையும். காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கணும். ஒரு 1/4 liter குறைஞ்சது சொல்கிறேன், குறைஞ்சது ஒரு 1/4 liter தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அது தண்ணியை வெறும் தண்ணியாக குடிக்காமல், பச்சை தண்ணி தான் குடிக்க போகிறீங்க, அதை வெறும் தண்ணியாக குடிக்காமல் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் கலந்து ஜூஸ் மாதிரி ஆக்கி, சர்க்கரை உப்பு எதுவுமே வேண்டாம், வெறும் எலுமிச்சம்பழம் மட்டும் கலந்து அதை வந்து காலைல எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. அதை குடிச்சிட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழித்து தான் வந்து காஃபியோ டீயோ குடிக்கணும். இது வந்து பேசிக். இது இந்த எலுமிச்சம்பழம் போய் என்ன பண்ணும், உள்ளே வந்து இருக்கிற கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியே கொண்டு வரும் எலுமிச்சம்பழ சாறு. அதுதான் வந்து இதில் பியூட்டி. ஃபஸ்ட்டு திங், காலை எழுந்துக்கிறீங்க, ஒரு 1/4 liter தண்ணியில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம், அதை ஃபஸ்ட்டு குடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், 16/8 ஃபாஸ்டிங். இப்படி வந்து பல பேரில் வந்து இந்த அமெரிக்காக்காரங்க வந்து பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கிராமத்து பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் ஒரு போது விரதம் இருக்குது, ஒரு போது விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 hoursக்குள்ளே நீங்கள் வந்து 2 தடவை சாப்பிட்டுடணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 11:30 அதுமாரி வந்து டைரெக்டாக வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க, நைட்டு வந்து ஒரு 7:30-8 வந்து டிஃபன் அதோட முடிச்சுக்கிறீங்க, இதுதான் வந்து இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுட்டாங்க அவங்க. இதை வந்து ஆல்டர்னேட் டேஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட் டேஸு 12 வாரங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் 5 கிலோ வரைக்கும் உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து மெயின் திங் என்னென்னா, இது வந்து இதுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியனோட அனுமதியோடு பண்ணுங்கள், நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இதுமாரி விரதம் இருக்கிறது ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது, அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க. எனக்கு வேண்டாங்க இந்த ரிஸ்கே எனக்கு எடுக்க முடியல அப்படின்னா டைரெக்டாக வந்து தண்ணி வாட்டர் தெரப்பிக்கு போயிடுங்க. இல்லை பரவாயில்ல நான் வந்து ஃபேமிலி ஃபிசிஷியன் கேட்டுக்கிறேன், கேட்டுட்டு அவர் க்ரீன் சிக்னல் கொடுத்தால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணலாம். அதாவது குறுகிய காலத்தில் உடல் எடையை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 15 நாளில் வந்து 5 கிலோ குறைக்கிறோம், 30 நாளில் 10 கிலோ குறைக்கிறோம். தயவு செய்து அவங்க பின்னாடி போகாதீங்க. அப்படி நீங்கள் போய் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மெட்டபாலிசம் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகி ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. நீங்கள் வழக்கமாக காலையில் வந்து 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்ற ஆளாக இருப்பீங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க 1 இட்லி சாப்பிடு இல்லை 6 இட்லி சாப்பிடுவாங்க. அது வந்து சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் வந்து அந்த குறுகிய காலத்தில் உடல் எடை குறைப்பு அப்படின்ற விளம்பரத்தை நம்பி பின்னால் போகிறத தயவு செய்து மறந்துடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். சத்தான உணவு, நடைப்பயிற்சி, வாட்டர் பாட்டில் மேஜிக், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இப்படி இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்கள் உடல் எடையை குறைச்சி ஆரோக்கியமாக இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயனடையட்டும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.